Hi friends, welcome to Deepa's tea time. நான் இன்னைக்கு இளநீர் பாயசம் செஞ்சிருக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. உடம்புக்குமே ரொம்பவுமே நல்லது. வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே செஞ்சுருக்கிறேன். இதில் கண்டன்ஸ்டு மில்க் எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இளநீர் பாயசம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பால் நல்லா பொங்கட்டும். பாயசம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 இளநீர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த 1 இளநீ நல்லா திக்காக இருக்குது. இது பாருங்க, ரொம்ப தின்னாக இருக்குது. தின்னாக இருக்கிறத நல்லா பொடியே சாப் பண்ணிடலாம். திக்காக இருக்கிறத மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் நல்லா பொங்கி வருது. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் அந்த பால் நல்லா காய்ச்சி அந்த அரோமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி நம்ம அப்படியே கிண்டி விட்டுடலாம். இளநீர் பாயசம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம இதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்பவுமே நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. தின்னாக இருக்கிறத இப்படி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்மளால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லா இருக்கும். பாலும் நல்லா சுண்ட காஞ்சிடுச்சு. அடி பிடிக்காமல் இருக்கணும், அதுக்காக நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். கண்டென்ஸ்டு மில்க் கூட இருந்ததுன்னா சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு மட்டுமே செய்யலான்னு கண்டென்ஸ்டு மில்க் எதுவுமே சேர்க்கலாம். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கிறதா இருந்ததுன்னா சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். இந்த சுகர் கரையிட்டும் நல்லா அப்படியே கரைச்சி விட்டுடலாம். இளநீர் பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இது 1 கப் தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுனால பாயசம் ரொம்ப கெட்டியாக டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்பவுமே சூடுபடுத்த வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு 4 ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். நல்ல ஒரு அரோமா இருக்கும். 2 ஏலக்காய் கூட சேர்த்தாலுமே போதுமானது தான். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை ரொம்ப பிடிக்கும்னா ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 3-4 ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் ரெண்டையுமே ஏதாவது ஒன்றை பொடியாக கட் பண்ணி அதை நம்ம சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் பாதாம் தான் சேர்த்துருக்கிறேன். பாயசம் சாப்பிட்றப்போ இந்த பாதாமோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு சேர்த்து செய்தாலுமே நம்மவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கருக்கு இது, அதையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுத்தது நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம சுண்ட காய்ச்சின பாலையும் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுண்ட காய்ச்சின பால், நம்ம அரைச்சி சேர்த்த கருக்கு, கட் பண்ணி சேர்த்தோம்,
எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இளநீர் பாயசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்குமே ரொம்பவுமே நல்லது. இந்த வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்து சாப்பிட்டாங்கன்னா டேஸ்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக அது க்யூர் ஆகவும் செய்யும், திரும்பவுமே வரவும் வராது, உடம்புக்கும் ரொம்ப ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி செய்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம், டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெய்யில் வறுத்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம், ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இளநீர் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.